हलो फ्रेंड्स वेलकम टू टीएनपीएससी स्टार्स चैनल वीडियो नाम 8th स्टैंडर्ड वर्कशीट 9 दा पाकपो ओकेवा फर्स्ट बै सेलिंग अ बाइसाइकल फॉर 2850 रुपीस अ शॉपकीपर गेन्स 14% ऑफ इट्स कॉस्ट प्राइस द कॉस्ट प्राइस ऑफ द बाइसाइकल इज एनएन केकरांगा ओकेवा सो नाम इप्प कंडुपिडिक्क वेंडियदु कॉस्ट प्राइस सीपी सो एसपी तंटांग सीपी कंडुपिडिक्कणुम प्रॉफिटुम तंटांग இப்போ ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி பை சிபி இன்டூ 100 ஓகேவா ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா பி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் அதாவது எஸ்பி மைனஸ் 1 பை சிபி இன்டூ 100 அப்படின்னு எழுதலாம் ஸோ ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 14 இஸ் ஈக்குவல் டு எஸ்பி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 2850 பை சிபி மைனஸ் 1 இங்கே 100 இருக்கு இல்லையா இந்த 100 இந்த சைட் டிவிஷனுக்கு வந்துடும் ஸோ அடுத்தது 14 பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு 2850 by CP minus 1. 0.14 is equal to 2850 by CP minus 1. 1 on the side poichina 1 plus 0.14 is equal to 2850 by CP. 1.14 is equal to 2850 by CP. Ipo in the CP in the side kondu ponga. CP is equal to 2850 by 1.14. So 2850 divided by 1.14 அப்படினா நம்மளுக்கு 2500 வரும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ரேஷியோ ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 5:4 தென் த ப்ராஃபிட் பர்சன்டேஜஸ் ஸோ நம்மளுக்கு ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க இதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஃபர்ஸ்ட் என்னென்ன எழுதுறீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் இந்த இதில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 5x சிபி இஸ் ஈக்குவல் டு 4x ஓகேவா SP is equal to 5x and CP is equal to 4x. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 5x அப்புறமா காஸ்ட் ப்ரைஸ் 4x இருக்குது நம்ம ப்ராஃபிட் ஃபார்முலாவை அப்படியே எழுதுகிறோம் ப்ராஃபிட் ஃபார்முலா என்னது எஸ்பி மைனஸ் 1 பை சிபி இன்டு 100 இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ எஸ்பி என்னது 5x divided by 4x minus 1 into 100 is equal to profit so xx cancel agudhu 5 by 4 minus 1 into 100 5 minus 4 by 4 into 100 is equal to p so 1 by 4 into 100 is equal to p 1/4 into 100 na 25% is the profit okay well, second one ka option c next a garment shop gives 10% discount for a particular dress material of marked price 220 rupees then the selling price of the material is selling price enn kekranga discount appadina loss nu artham okay va ஸோ நம்ம இப்போ லாஸ்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 மைனஸ் எஸ்பி பை சிபி அதாவது 1 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இதுதான் நம்மளுக்கு லாஸ்க்கான ஃபார்முலா இன்டு 100 இஸ் ஈக்குவல் டு லாஸ் ஓகேவா ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் 1 minus SP by 220 into 100 is equal to loss. Okay, wow.
So 1 minus SP by 220 is equal to loss is 10% discount. So inga 100 inga 10. Okay, bam. 100 and 10 110 cancel agum. So 10 into 1 minus SP by 220 is equal to 1. 10 ala multiply pannunga. 10 into SP, sorry, 10 into 1 minus, 10 into 1 minus SP by 220 is equal to 1. So, இப்ப இந்த 10 இந்த சைடு கொண்டு போறீங்க 1 minus SP by 220 is equal to 0.1. 1 by 10 அப்படின்னு இருக்கும். 1 by 10 னா 0.1. ஓகேவா? ஸோ ஆ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டேர்மை இந்த சைட் கொண்டு போகிறோம், இந்த டேர்மை இந்த சைட் கொண்டு வரோம். ஸோ 1 மைனஸ் 0.1 மைனஸ் ஆஃப் எஸ்பி பை 220 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 0.9 இஸ் ஈக்குவல் டு எஸ்பி பை 220. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 0.9 into 220 is equal to SP. Okay, wow. So 0.9 into 220 அப்படிங்கிறது நம்மளுக்கு 198 அப்படின்னு வரும். ஸோ செல்லிங் ப்ரைஸஸ் 198 நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அ மெடிசன் காஸ்ட் ருபீஸ் 500, தென் 5% of its GST will be, percentage கேட்குறாங்க. இந்த 500 ரூபாயில் 5% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் பை கிவன் வேல்யூ, அதாவது கொடுத்துருப்பாங்கள ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட் இன்ட்டு 100, அதுதான் நம்ம பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ எக்ஸ் நம்மளுக்கு தெரியாது, கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு 500 into 100 is equal to 5 and கொடுத்துருக்காங்க, 5% GST இல்லையா? ஸோ ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகுது. ஸோ எக்ஸ் பை 5 இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 ருபீஸ். பிரகாஷ் சோல் 2 பைசைக்கிள் ஆஃப் காஸ்ட் 2000 ஈச், ஒன் ஹி மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 5%, on other a loss of 3%. Find his overall profit or loss. Overall profit loss என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பைசைக்கிள் வாங்கியிருக்கான், ஒன்று வந்துட்டு 5% ப்ராஃபிட்டில் விற்றுருக்கான். ப்ராஃபிட் ஃபார்முலா என்னது? எஸ்பி பை சிபி மைனஸ் ஆஃப் 1 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஸோ எஸ்பி நம்மளுக்கு தெரியாது, எஸ்பி பை 2000 minus 1 into 100 is equal to 5. Okay, வா. இப்போ 100 உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. SP into 100 by 2000. So, இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல், மைனஸ் ஆஃப் 1 into 100, 100 is equal to 5. SP by 20 is equal to 100 இந்த சைட் போகுது, 100 ப்ளஸ் 5. ஸோ எஸ்பி பை 20 இஸ் ஈக்குவல் டு 105. எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 105 இன்ட்டு 20. 105 இன்ட்டு 20 அப்படிங்கிறது 2100. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 2100, ப்ராஃபிட் பார்த்ததில் ஒன்றுத்தோட செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 2100. இன்னொன்று லாஸ் ஆகிருக்கு 3%, அது கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஸ் ஃபார்முலா வந்துட்டு
SP 1 minus SP by CP into 100, cost price, selling price by cost price into 100 is equal to loss. 1 minus selling price, நம்மளுக்கு தெரியாது, cost price 2000 into 100 is equal to 3, loss வந்து 3% ஆயிருக்கு. Okay, so $100 multiply பண்ணா 100 minus SP by 20. ஏன்னா இந்த 2000 100 கேன்சல் ஆகும்ல, அதாவது எஸ்பி பை 2000 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டோம்னா இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகி எஸ்பி பை 20 அப்படின்னு வரும், இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ இந்த இதை இங்கே கொண்டு வந்துடுங்க, அதாவது 100 மைனஸ் 3 மைனஸ் எஸ்பி பை 20 இஸ் ஈக்குவல் டு 0. 97 மைனஸ் எஸ்பி பை 20 இஸ் ஈக்குவல் டு 0. 97 is equal to SP by 20. 97 into 20 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா 97 into 20 என்னன்னு போடுங்க. 97 into 20 1940. So SP is equal to 1940. இப்போ லாஸ் ஆனதோட SP கிடச்சிச்சு, அதே போல் ப்ராஃபிட் வந்ததுக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிச்சு. இப்போ இந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 1940 ப்ளஸ் ஆஃப் 2100. ஓகேவா, இது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 4040 வரும். ஸோ நம்மளுக்கு இப்போ டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, ஒரு சைக்கிளுக்கு 2000 அப்படின்னா ரெண்டு சைக்கிளுக்கும் சேர்த்து 4000. ஸோ அவங்க ப்ராஃபிட் இங்கே நம்மளுக்கு இப்போ வந்திருக்கிறது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, டோட்டல் செல்லிங் ப்ரைஸ், டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 4040 வந்திருக்கு. 4040. ஸோ அவங்க பார்த்த லாபம் 40 ரூபாய். ஓகேவா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்னால் உங்களுக்கு லாபம் கிடச்சிரும் 4000. ஸோ 40 ப்ராஃபிட் வந்துட்டு 40 ரூபீஸ். 5th ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், சீலிங் ஃபேன் வாஸ் ப்ராட் ஃபார் ருபீஸ் 3000 அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ருபீஸ் 100 வேர் மேட் ஆன் இட்ஸ் ரிப்பேர். இஃப் அ ப்ராஃபிட் ஆஃப் 5% இஸ் மேட் ஆன் இட், தென் த செல்லிங் ப்ரைஸ் வில் பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவன் வாங்கினது 3000க்கு, வேலை பார்த்தது 100 ருபீஸ்க்கு. ஸோ அதில் ப்ராஃபிட் வந்துட்டு அவனுக்கு 5% வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது செல்லிங் ப்ரைஸ் தான். ப்ராஃபிட் வந்திருக்குன்னா நம்மளோட ஃபார்முலா செல்லிங் இது ப்ராஃபிட்க்கு எவ்வளோ என்னது, 1 minus SP by CP minus 1 into 100 is equal to நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ 100 into செல்லிங் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ SP அப்படியே விட்டலாம். காஸ்ட் ப்ரைஸ் 3000 அவன் இது பண்ணது வாங்கினது ப்ளஸ் 100 அவன் ரிப்பேர் பண்ணது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 3100 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 5% அவன் லாபம் பார்த்துருக்கான். ஸோ $100 மல்டிப்ளை பண்ணுங்கள். எஸ்பி பை 331000 இன்ட்டு 100 இங்கே கேன்சல் பண்ணோம்னா ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகும். 1 into 100 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எஸ்பி பை 31 மைனஸ் ஆஃப் 100 is equal to 5. SP by 31 is equal to 105. SP is equal to 105 into 31 அப்படினா நம்மளுக்கு 3255 வரும். ஓகேவா, ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 3255. ஸோ 6th ஆப்ஷன் டி.
அடுத்தது அட் ஆடி சேல் மணி ப்ராட் அ பேர் ஆஃப் ஷூஸ் ஃபார் 1890 அட் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. ஃபைண்ட் த மார்க்கெட்டட் ப்ரைஸ் ஆஃப் தட் பேர் ஆஃப் ஷூஸ். டிஸ்கவுண்ட் அப்படின்னா லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது லாஸ்க்கு ஃபார்முலா 1 - SP/CP, காஸ்ட் ப்ரைஸ் பை செல்லிங் ப்ரைஸ் இன்டூ 100 இஸ் ஈக்குவல் டு லாஸ் பர்சன்டேஜ். ஸோ 1 - SP/CP அப்படின்ட்டுருக்கு. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, செல்லிங் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 - 1890 / CP × 100 இஸ் ஈக்குவல் டு 10. 1 - 1890 / CP இஸ் ஈக்குவல் டு இன்டூ 10, அதாவது இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகுது. ஸோ இன்டூ 10 இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 10 இப்போ இந்த செட் கீழே கொண்டு போகிற டினாமினேட்டருக்கு. ஸோ 1/10 மாறுது, 1/10 0.1. 1 - 1890 / CP = 0.1. இப்போ இதை நம்ம இந்த சைட் கொண்டு போகிறோம். 1 - 0.1 - 0.1 - 1890 / CP இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 0.9 - 1890 / CP இதை வந்துட்டு இந்த சைட் கொண்டு போகிறோம். ஸோ 1890 / CP இஸ் ஈக்குவல் டு 0.9. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், சிபி இங்கே கொண்டு வரோம், 0.9 இங்கே கொண்டு வரோம். 1890 / 0.9 இஸ் ஈக்குவல் டு சிபி. ஸோ 1890 / 0.9 நம்மளுக்கு 2100 அப்படிங்கிறது தான் வேல்யூ. ஸோ காஸ்ட் ப்ரைஸஸ் 2100. 7th one, இஃப் உதய் காட் 10% லாஸ் பை செல்லிங் ஹிஸ் டிவி ஃபார் 45,000, தென் ஹீ வுட் ஹாவ் பாட் த டிவி ஃபார். அவனோட டிவியை விற்கும் போது அவனுக்கு 10% லாஸ் வருது அப்படின்னா அவன் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருப்பான் அதை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு லாஸ், லாஸ் பர்சன்டேஜை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா வந்துட்டு 1 - SP/CP × 100 இஸ் ஈக்குவல் டு லாஸ் பர்சன்டேஜ்னால் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 - செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க 45,000 / CP நம்மளுக்கு தெரியாது. இங்கே 100-க்கும் 10-க்கும் இருக்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆகுது, அண்ட் நம்ம இந்த 10-ஐ இங்கே கொண்டு போகிறோம். ஸோ 1/10 அப்படின்னு ஆகும். 1 - 45,000 / CP = 0.1. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 1-ஐ அந்த சைட் கொண்டு போகிறோம். இந்த 1-ஐ இந்த சைட் கொண்டு போகிறோம். ஸோ 0.1 - 1 - −45,000 / CP. ஸோ இங்கே என்ன வரும்னா, -0.9 = -45,000 / CP. இப்போ இந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகுது, அண்ட் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணும்போது CP = 45,000 / 0.9. இதை ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு CP = 50,000 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 8th one ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 9th one, ராகுல் பை சம் எலக்ட்ரானிக் கூட்ஸ் அட் தி காஸ்ட் ஆஃப் 8 ருபீஸ் 8,000. ஹீ செல்ஸ் தீஸ் கூட்ஸ் ஃபார்
10,500. He attains a profit of Ivlo. What would be the overhead expenses for the same? Okay, wow. Overhead expenses அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவன் ப்ராஃபிட் இவ்வளோ பார்த்துருக்கான் அப்படின்னா மீதி இருக்க எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராஃபிட் வந்துட்டு என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 10,500 அப்படின்ட்டு. காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியல, 8,000 காஸ்ட் ப்ரைஸ் கிடையாது. 8,000 ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஆட் ஆகி தான் காஸ்ட் ப்ரைஸ் வருது, பிகாஸ் ப்ராஃபிட் 1,900 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம சிபி அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது ப்ராஃபிட் 1,900. இப்போ இந்த 1,900 இந்த சைட் கொண்டு வரும். 10,500 minus of 1,900 minus of CP is equal to 0. So 10,500 minus of 1,900 அப்படின்னா நம்மளுக்கு 8,600 minus CP அப்படின்னு வரும். minus CP is equal to 0. 8,600 is equal to CP. ஸோ நம்ம சிபி வந்துட்டு 8,600 இல்லையா? அப்போ நம்ம மீதி எவ்வளோ செலவு அது 8,000க்கு வாங்கியிருக்கான், இன்னும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னா 600 செலவு பண்ணியிருக்கான். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 8,600, அவன் வாங்கினது 8,000க்கு வாங்கியிருக்கான். ஸோ மீதி இருக்க ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் வந்துடும், அதுதான் 600. ஓகேவா? அடுத்தது 10th question. At what cost a mobile phone of cost 1,500 to be sold to gain 12% profit? எனக்கு ப்ராஃபிட் 12% வரணும்னா நான் என்ன செல்லிங் ப்ரைஸில் வச்சு விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க, ப்ராஃபிட்டை நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 1 × 100 இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு போடுறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி அப்படியே வச்சுருக்கோம், பை சிபி 1,500 மைனஸ் 1 × 100 இஸ் ஈக்குவல் டு 12. ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணோம்னா எஸ்பி இன்ட்டு 100 பை 1,500. இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகுது. 1 × 100 = 100 இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ எஸ்பி பை 15 இஸ் ஈக்குவல் டு 12 + 100. SP by 15 is equal to 112. SP is equal to 112 into 15. So 112 into 15 அப்படினா 1680. செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 1680 இருந்துச்சுன்னா இவனோட ப்ராஃபிட் வந்துட்டு 12% இருக்கும். நெக்ஸ்ட் 11th ஒன். இஃப் த சிபி ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் 5,800 and selling price is 4,640, then the profit or loss percentage of that article is. இங்கே நம்மளுக்கு கிளியராக தெரியுது காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸை விட அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு லாஸுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இந்த லாஸோட பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் லாஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பண்ணுங்கள். எது அதிகமாக இருக்குது? காஸ்ட் ப்ரைஸ் இங்கே அதிகமாக இருக்குது. அதாவது இப்போது சிபி இஸ் கிரேட்டர் தேன் எஸ்பி அப்படின்னா இது வந்துட்டு லாஸ். எஸ்பி இஸ் கிரேட்டர் தேன் சிபி அப்படின்னா இது வந்துட்டு ப்ராஃபிட். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஸோ இப்போ லாஸோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. லாஸோட பர்சன்டேஜ்னால் 1 minus SP by CP into 100 is equal to loss percentage. 1 minus selling price கொடுத்துருக்காங்க 4640 அப்படின்ட்டு, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 5,800 அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ 100 வெளியே இருக்குது, 100 மல்டிப்ளை பண்ணுறேன் உள்ளார. 100 உள்ளார மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 100 minus 4640 into 100 divided by 5800 அப்படின்ட்டுருக்கு. இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகுது. ஸோ 4640
divided by 58 அப்படின் நான் பண்ணேன்னா எனக்கு இது ரெண்டும் 8 டேபிளில் கேன்சல் ஆகுது 80 டைம்ஸ் ஸோ 100 மைனஸ் 80 இஸ் ஈக்குவல் டு லாஸ் பர்சன்டேஜ் ஸோ 20% லாஸ் ஆயிருக்கு லாஸ் வந்துட்டு 20% லாஸ் ஓகேவா அடுத்தது ஃபைன் த மார்க்கெட்டட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் இஃப் த டிஸ்கவுண்ட் இஸ் 5% அண்ட் த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இஸ் அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இஸ் ருபீஸ் 135 மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க 5% டிஸ்கவுண்ட்டாக இருந்துச்சுன்னா மார்க்டு ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க ஸோ இது வந்துட்டு பர்சன்டேஜ் ரெப்ரசென்ட் பண்ணுது இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 135 பை மார்க்டு ப்ரைஸ் மார்க்டு ப்ரைஸ்னால் சிபி அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100 இஸ் ஈக்குவல் டு 5% அப்படின்னு போடுறோம் ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணுறோம் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 27 இன்ட்டு 100 பை சிபி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டுருக்கு 2700 இஸ் ஈக்குவல் டு சிபி சிபியை இங்கே கொண்டு வந்துடுறோம் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 2700 நெக்ஸ்ட் அகிலா பர்ச்சேஸ்ட் அ ட்ரெஸ் ஃபார் 4480 இன்க்ளூடிங் 12% ஜிஎஸ்டி ஃபைன் த ப்ரைஸ் ஆஃப் ட்ரெஸ் பிஃபோர் ஜிஎஸ்டி வாஸ் ஆடட் ஓகேவா இப்போ 12% ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளை முன்னாடியே போட்டிருக்கோம் இது ஒன் மார்க் சம்மில் எக்ஸ் டிவைடட் பை கொடுத்துருக்க ப்ரைஸ் 4480 இன்டு 100 இஸ் ஈக்குவல் டு 12% இந்த இதில் 12% எவ்வளோ அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் இந்த ஃபார்முலா இந்த கொடுத்துருக்க வேல்யூவில் 12% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இதையும் இதையும் கேன்சல் பண்ணுற 00 கேன்சல் ஆகுது ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 448 டிவைடட் பை 10 ஓகேவா ஸோ 12 இன்ட்டு 448 அப்படின்னா 5376 டிவைடட் பை 10 ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 537.6 ஓகேவா அடுத்தது 14th க்வெஷ்சன் முருகன் பாட் அன் ஐட்டம் ஆர் காஸ்ட் ப்ரைஸ் 12,000 வித் 30% seasonal discount which comes under 18% GST find the amount he paid okay cost price ivlo item cost price ivlo irukku adula 13% seasonal discount irukku adukapram idula 18% GST um irukku so 12000 abdingiradhula 18% evlo abdingiradha na kandupidikkanum ஸோ எக்ஸ் டிவைடட் பை 12,000 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 18 இந்த ரெண்டு ஜீரோவையும் இந்த ரெண்டு ஜீரோவையும் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்புறம் இந்த இதை நான் இங்கே கொண்டு போகிறேன் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 இன்ட்டு 120 ஸோ 18 இன்ட்டு 120 அப்படின்னா 2160 ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2160 அதாவது ஜிஎஸ்டி ப்ளஸ் சிபி இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு 2160 வந்துடுது அடுத்தது 30% டிஸ்கவுண்ட் பண்ணுறான் இதில் ஸோ இதில் 30% இவன் டிஸ்கவுண்ட் பண்ணுறான்னா இதை மைனஸ் பண்ணும் 12,000 இதில் 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இந்த 12,000 30% எவ்வளோன்னு நான் இப்போ கண்டுபிடிக்கணும் எக்ஸ் இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு நான் போடுறேன் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு 120 ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3600 ஸோ ஜிஎஸ்டி ப்ளஸ் சிபி இருக்குது சிபியில் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்கன்னா மைனஸ் பண்ணும் மைனஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஓகேவா ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் ஜிஎஸ்டி வந்துட்டு 2160 ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 12,000 மைனஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் எவ்வளோ 3600 ப்ளஸ் ஆஃப் ஜிஎஸ்டி எவ்வளோ 2160 இப்போ இது ரெண்டுத்தையும் இது பண்ணுறோம் ஸோ 3600
minus of 3600 plus of 2160 அப்படினா 1440 minus of 1440 so 12000 minus of 1440 அப்படினு இருக்கு so 12000 minus 1440 னா நமக்கு 10560 அப்படினு வரும் ஓகேவா சோ இவன் ஃபைனலா இவன் பே பண்ண அமௌண்ட் வந்துட்டு 10560 ருபீஸ் இவன் பே பண்ணியிருக்கான் அடுத்தது அன் ஆர்டிக்கல் இஸ் சோல்ட் பை டூ பையிங் ஆப்ஷன்ஸ் சச் ஆஸ் 30% டிஸ்கவுண்ட் ஆர் 10% 20% அண்ட் 10% கண்டினியூஸ் டிஸ்கவுண்ட் ஓகேவா விச் ஆப்ஷன் இஸ் சூட்டபிள் ஃபார் கஸ்டமர்ஸ் இஃப் த மார்க்கெட்டட் ப்ரைஸ் இஸ் 24,000 அப்படின்னு கேட்குறாங்க இப்போது ஒரு ஆர்டிக்கலுக்கு ரெண்டு பையிங் ஆப்ஷன் இருக்குது அதாவது ஒரு 30% டிஸ்கவுண்ட்டும் அடுத்ததாக ஒரு 20% டிஸ்கவுண்ட் அண்ட் 10% இன்னொரு டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டுருக்கு இதில் எந்த ஆப்ஷன் கஸ்டமர் சூஸ் பண்ணால் அவங்களுக்கு அதிகமான என்ன சொல்ல ரேட் குறையும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 24,000 30% எவ்வளோன்னு நான் கண்டுபிடிக்கணும் இந்த 24,000 இருக்குது இங்கே எக்ஸ் 30% அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜுங்கிறது எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 × 240 ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7200 ஓகேவா 30% டிஸ்கவுண்ட் பண்ணும்போது எனக்கு 7200 ருபீஸ் குறையுது அதே போல் அடுத்தது 20%னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன் 10%னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ எக்ஸ் டிவைடட் பை 24,000 × 100 இஸ் ஈக்குவல் டு 20 இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் எக்ஸ் டிவைடட் பை 240 இஸ் ஈக்குவல் டு 20 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 × 240 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4800 ஓகேவா ஸோ 20%ங்கிறப்போ எனக்கு 4800 வருது அடுத்து 10%னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் எக்ஸ் டிவைடட் பை 24,000 × 100 இஸ் ஈக்குவல் டு 10 இந்த ரெண்டு ஜீரோவையும் இந்த ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணுறேன் எக்ஸ் பை 240 இஸ் ஈக்குவல் டு 10 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 240 × 10 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2400 இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன் 4800 ப்ளஸ் 2400 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணும் போது எனக்கு திருப்பி அதே வேல்யூ தான் கிடைக்குது அதாவது 7200 அப்படிங்கிற வேல்யூ தான் கிடைக்குது ஸோ கஸ்டமர் எந்த ஆப்ஷனில் வாங்கினா அதாவது ஏன் நான் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன்னா ஏன்னா கண்டினியூஸ் டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு 20% டிஸ்கவுண்ட் இருக்குன்னு இருக்காங்க திருப்பி அதுக்கப்புறம் 10% எக்ஸ்ட்ராவாக டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் ரெண்டு ஆப்ஷனில் வாங்கினாலும் கஸ்டமருக்கு ஒரே அளவுக்கு தான் ரேட் குறையுது அடுத்த க்வெஸ்சன் போகலாம் ரெண்டு ஆப்ஷனும் ஒரே வேல்யூ தான் ஸோ அடுத்தது Villan sells a bicycle for 1900 his loss is 5% of his cost price he wants to gain 15% profit find the new selling price 1900 க்கு செல் பண்ணா அப்படினா அவனோட லாஸ் வந்து 5% அப்படினு சொல்லிருக்காங்க சோ லாஸ் பெர்சன்டேஜ் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்றோம் இங்க லாஸ் பெர்சன்டேஜ் ஃபார்முலா என்னன்னா 1 minus sp by cp into 100 இஸ் ஈக்குவல் டு 5 ஸோ 100 × 1 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் 1900க்கு விற்றுருக்கான் பை காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இஸ் ஈக்குவல் டு 5 ஸோ இப்போ இந்த 100 இங்கே கொண்டு போயிருங்க 1 − 1900 பை சிபி இஸ் ஈக்குவல் டு 5/100 1 − 1900 பை சிபி இஸ் ஈக்குவல் டு 0.05 அப்படின்ட்டுருக்கு அடுத்ததாக இதை இந்த செட் கொண்டு போங்க 1 minus 0.05
minus of 1900 by CP. இப்ப என்ன வருது 1 minus 0.05 அப்படினா 0.95 minus of 9900 by CP is equal to 0. So இப்ப இது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 0.95 is equal to 1900 by CP. இப்போ இந்த CP இந்த சைட் கொண்டு வந்துட்டு 0.95 தான் இங்கே கொண்டு வாங்க. CP இஸ் ஈக்குவல் டு 1900 டிவைடட் பை 0.95. 1900 டிவைடட் பை 0.95 அப்போ என்ன வரும்னா நம்மளுக்கு 2000 அப்படின்னு வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 2000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இஃப் ஹீ வாண்ட்ஸ் டு கெயின் 15% ப்ராஃபிட் ஃபைன் த நியூ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ அடுத்தது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா நம்ம ஃபார்முலா, அதாவது எஸ்பி பை சிபி மைனஸ் 1 × 100 இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம்னா கிடைச்சிரும். நம்மளுக்கு சிபியும் இப்போ கிடச்சிச்சு. நம்ம ஏன் இந்த ஸ்டெப் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சிபி கிடைக்காது, தெரியாது அப்படிங்கிறதுனால தான். ஸோ சிபி இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்பி பை சிபி மைனஸ் 1 × 100 இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் பை காஸ்ட் ப்ரைஸ் 2000 மைனஸ் 1 × 100. அவங்க 15% ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100 உள்ளார மல்டிப்ளை பண்ணனா 100 பை 2000, இங்கே இருக்க ரெண்டு ஜீரோவும் இதுவும் கேன்சல் ஆகுது, மைனஸ் ஆஃப் 1 × 100 இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ செல்லிங் ப்ரைஸ் பை 20 இஸ் ஈக்குவல் டு 15 + 100. செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 115. செல்லிங் ப்ரைஸ் பை 20 இஸ் ஈக்குவல் டு 115. செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 20 × 115. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் 2300. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் 2300 ருபீஸ். இந்த ரேட்டில் விற்றானா இவனுக்கு 15% ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இதோட ஒர்க் ஷீட் 9 முடிஞ்சுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா TNPSC ஸ்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப்